உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அவர்கள ஒரு தொண்ணூத்தி ஏழு பக்க ஒரு ஊழல் புகார் பட்டியலை அழிச்சிருக்கிறாரு முதலமைச்சர் உட்பட பல அமைச்சருடைய பேரில் இடம்பெற்றிருக்கிறது ரொம்ப நெருக்கடியான நேரத்தில் அதிமுக இருக்குதோ புதிதாக கட்சியை துவக்கி இருக்கிற சில தலைவர்கள் எங்களை குறிவைப்பது கலைஞர் காலத்தில் தலைமைச் செயலகத்தை கட்டினார்கள் மதிப்பீடு எவ்வளவு தெரியுமா கோடி ஆனால் இவர்கள் கட்டி கட்டி முடிக்கிற போது கோடிக்கு அப்படி என்றால் நாங்கள் கோடி கொள்ளையடித்து விட்டார்கள் கொள்ளையடித்த பணம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டு சொன்னார் கொள்ளையடிப்பது என்ற தான் கொள்ளையடிக்கிறார்கள் மற்றவர்கள் கொள்ளையடிக்கிறது இல்லையா எல்லாருமே முக சாந்தாங்க முதலமைச்செய்ப்பாளருங்கிறதுல ஒத்த குரல் நிக்கிறாங்கன்னா உங்கள்கிட்ட அந்த ஒரு மெத்த குரல் இன்னுமே உருவாகலயே திராவிட முன்னேற்ற கிழகத்துல இருப்பவர்களுக்கு வேறு வழி இல்லை இப்ப பாஜக கூட்டுநில இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன பதில் பாஜக கண்டு அதிமுக அஞ்சுகிறது மாதிரி இல்லை அவங்க விருப்பம் அவங்க லட்சியம் அவங்க பாதை அப்படிங்கறதே கழகங்கள் இல்லாம தமிழகம் தான் ஆனா கூட்டு நிலை வச்சிருந்தே கழகத்துக்கு கூட ரஜினியால மாற்றம் வந்துச்சு அப்படின்னா கட்சி ஆரம்பிச்சார் அதிமுக பிளவுபடும் அதிமுக கூட்டணிகள் உடையும் அதிமுக போது ரஜினிக்கு ஆதரவாக குரல் கொடுப்பார்கள் இன்றைக்கு அவருடைய ரசிகனுடைய நிலைமை இருக்கிறது வாய்ப்பை உருவாக்கி வருவார் மாத்துவோம் எல்லாத்தையும் எல்லாவற்றையும் மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறாரே

தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழக சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவின் மூத்த தலைவர் மனிதக்குரிய திரு சிம்மலை இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் அதிமுகவிற்கு ஒரு நெருக்கடியை ஏதேனும் ஒரு வகையில் எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது மூன்றாவது சக்தியானா வரேன் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே கார்னர் பண்ணுறது அதிமுகவாக தான் இருக்குது அதில் ரொம்ப குறிப்பாக பார்க்கணும்னா நேற்று எதிர்கட்சித் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் அவர்கள்கிட்ட ஒரு தொண்ணூற்றி ஏழு பக்க ஒரு ஊழல் புகார் பட்டியலை அழிச்சிருக்கிறாரு முதலமைச்சர் பேர் உட்பட பல அமைச்சருடைய பேர்கள் இடம்பெற்றிருக்கிறது ரொம்ப நெருக்கடியான நேரத்தில் அதிமுக இருக்குதோ இல்லை இல்லை அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக மாண்புமிகு தமிழக தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியாருடைய ஆட்சியை ஆட்சியை பொறுத்தவரையில் எங்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை ஆனால் நெருக்கடி கொடுப்பதாக ஒரு தோற்றம் தெரிகிறது அதில் அதை மறுக்க முடியாது அதற்கு காரணம் தேர்தல் அதாவது காய்த்த மரம்தான் கல்லடிப்படும் என்று சொல்வார்கள் எனவே தேர்தல் நெருங்க நெருங்க ஆளுங்கட்சி மீது எதிர்க்கட்சிகள் இன்னும் சொல்லப்போனால் புதிதாக கட்சியை துவக்கி கொண்டு துவக்கியிருக்கிற சில தலைவர்கள் எங்களை குறிவைப்பது இயற்கை தான் அதிலே தவறில்லை ஆனால் அதை நாங்கள் நெருக்கடியாக எப்போதும் கருதுவதில்லை இப்பொழுதும் அதை அப்படி எடுத்துக்கொள்ளவில்லை அதையும் நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம் இல்லை இப்போ அதிமுகவினர் மீதான ஒரு குற்றச்சாட்டை வந்து கிட்ட போய் முறையீட்டுக்கிறார் அப்படின்னா அப்போ அவர் வந்து தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை சிபிஐ இப்போ ஆளுநர் அப்படின்னு நாங்கள் தொடர்ந்து முறையிட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் அதாவது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு ஆளுநரிடம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் மீது குறிப்பாக அமைச்சர்கள் மீது சில புகார்களை கொடுத்திருக்கிறார் அதாவது எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு தமிழிலே கிராமத்திலே சொல்வார்கள் தான் திருடி பிறரை நம்ப மாட்டாள் என்று சொல்வார்கள் எனவே அவர்களுக்கு அந்த எண்ணம் தான் வரும் காரணம் அவர்கள் வழியது அப்படி பழக்கப்பட்டவர்கள் எங்கள் மீது வைக்கிறார்கள் என்று சொன்னால் தேர்தல் நேரத்திலே இப்படி மக்களிடம் ஒரு அவதூறான செய்திகளை பரப்பி அதன் மூலம் ஏதாவது அரசியல் ஆதாயம் தேட முடியுமா என்கிற நினைப்பிலே அவர் அப்படி செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஒன்றை மட்டும் அவருக்கு குறிப்பாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் அவர்களுடைய தந்தையார் மாண்பு கலைஞர் அவர்கள் ஒரு அடிக்கடி ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துவார் பூமராங் என்று சொல்லுவார் அது பூமராங் என்று சொன்னால் நாம் எ எரிகிறோமோ அது நம்மையே எதிர்த்து வந்து தாக்கும் ஆக இவர் எங்கள் மீது ஊழல் புகார்களை கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த பூமராக் என்று போல அவர்கள் மீது எவ்வளவு வழக்குகள் நீதிமன்றத்திலே இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாதல்ல கிட்டத்தட்ட எட்டு அமைச்சர்களுக்கு மேல் முன்னாள் அமைச்சர் அவர்கள் மேல் இப்பொழுது நீதிமன்றத்திலே வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது நீதிமன்றத்திற்கு அவர் சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த வழக்குகளை அவர்கள் எதிர்கொண்டு இருக்கிறார்கள் இப்போது அதிமுக மீதும் அவங்க சொல்லுவாங்க விஜயபாஸ்கர் ஆகட்டும் பல அமைச்சர்கள் மீது வழக்கு நடந்துகிட்டு இல்லை வழக்கு அல்ல அதாவது குற்றம் இப்பொழுது சுமத்துகிறார்கள் எந்த அமைச்சர்கள் மீதும் அதாவது எஃப்ஐஆர் போட்டு எஃப்ஐஆர் போட்டால் மட்டும் போதாது அது முதல் தகவல் அறிக்கை அது வந்து விசாரிக்கப்பட்டு சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிக்கை என்று சொல்வார்கள் அந்த குற்றப்பத்திரிக்கை வருகிற போதுதான் அது அந்த குற்றம் ஒரு ஒரு ஷேப் வடிவத்திற்கு வருகிறது அது அப்போ அதுக்கு பிறகு தான் நீதிமன்றம் செல்கிறது அப்படிப்பட்ட நிலை அதாவது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பட்டு நீதிமன்றத்திலே அந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அந்த குற்ற அந்த வழக்குகளை எதிர்கொள்கிற அளவிற்கு எங்களுடைய அமைச்சரவையிலே யாருக்கும் யார் மீதும் அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இல்லை ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது இப்பொழுது வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது எனவே வழக்கை சந்தித்து கொண்டிருக்கிற அவர்கள் எங்கள் மீது ஏதோ அதாவது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துவது என்பது அது ஏற்கத்தக்கதல்ல அது வந்து அதை வந்து நம்ம குற்றம் சுமத்தப்பட்டு விட்டதனாலேயே குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது அல்லது குற்ற பத்திரிகை தாக்கல் செய்து விட்டது என்று சொல்ல முடியாது இன்றைக்கு கூட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக அதற்கு பதில் சொல்லியிருக்கிறார் ஒரு பாடை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வதைப் போல ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் இவர்கள் அதாவது அந்த குற்றச்சாட்டை நான் படித்து பார்த்தேன் அந்த 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 என்னென்ன குற்றங்கள் எங்கள் அமைச்சர்கள் மீது சொல்லியிருக்கிறார்கள் அதாவது நிலக்கரி வாங்கியதிலே ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி என்று சொல்கிறார்கள் அதை எவ்வளவு அதை இறக்குமதி செய்வதற்கு செலவு செய்கிறார்களோ அரசாங்கம் அதையே ஊழல் செய்துவிட்டதாக சொல்லுகிறார்கள் அதே போல் அந்த ஒதுக்கப்பட்ட தொகை ஒதுக்கப்பட்ட தொகை அரசாங்கம் ஒரு திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகையே கொள்ளையடித்தது போல இவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் நான் சொல்லுகிறேன் ஒரு தொகை ஒதுக்கப்படுகிறது நிதி ஒதுக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த தொகை செலவிடப்பட்டு அது அரசாங்கம் அது ஆடிட்டுக்கு உட்பட்டது எப்பொழுதுமே அரசாங்கம் செலவு செலவு ஆடிட்டுக்கு உட்பட்டது ஆடிட்டுக்கு உட்படுத்தப்பட்டு ஆடிட்டர் ஜெனரல் அவர் வந்து இது இந்த இந்த முறைகேடு நடந்திருக்கிறது அல்லது இது இது தவறுகள் நடந்திருக்கிறது சுட்டி காட்டினால்தான் அங்கே தவறு ஏற்பட்டிருக்கிறது என்பதற்கு அர்த்தம் ஓகே ஆக புத்தாம்புதோடு இவர் சொல்லுகிறார் இன்னொன்றையும் சொல்லுகிறேன் முதலமைச்சர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் அதாவது இப்பொழுது நம்ம கலைஞர் காலத்தில் தலைமைச் செயலகத்தை கட்டினார்கள் அந்த தலைமைச் செயலகத்துக்கு எஸ்டிமேட் மதிப்பீடு எவ்வளவு தெரியுமா இரநூறு கோடி ரூபாய் ஆனால் இவர்கள் கட்டி முடிக்கிற போது நானூற்றி சொச்சம் அது நானூற்றி சொல்லி நானூற்றி பதினைந்து கோடிக்கு கட்டி முடித்திருக்கிறார்கள் அப்படி என்றால் நாங்கள் இரநூறு கோடி ரூபாய் கொள்ளை எடுத்து விட்டார்கள் என்று சொல்லலாம் அல்லவா அப்படிதான் எடப்பாடி வேறு வழி இல்லை அப்படி சொல்லி அவனா அது அதுதான் அது இப்போ இவர் சொல்கிறதுக்கு அதுதான் அதுக்கு பதில் அது இன்னொன்று சொல்கிறேங்க அந்த தலைமைச் செயலகம் கட்டுகிற போது அந்த திட்டமிட்ட போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சரவையிலே பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் துரைமுருகன் அவர்கள் தொடர்ந்து அவர்தான் துறை பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் ஆனால் இந்த கட்டடம் கட்டு அதாவது இந்த தலைமைச் செயல கட்டடம் கட்ட ஆரம்பிக்கிற போது அந்த பொறுப்பை கலைஞர் எடுத்துக்கொண்டார் எடுத்துக்கொண்டார் நான் எடுத்ததை தவறு என்று சொல்ல மாட்டேன் அது நிர்வாகத்தில் நிலைய ஆனால் அதை இவர் சொல்லுகிற பாணியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அப்போ புதுப்பணித்துறையை தன்வசம் இவர் எடுத்துக்கொண்டது அதில் அதில் தவறுகள் செய்வதற்கு முறைகேடு செய்வதற்கு அல்லது அதில் அதாவது க ஆதாயம் தேடுவதற்கு அதனால்தான் சக அமைச்சராக இருந்த அது சீனியர் அமைச்சராக இருந்த துரைமுருகன் வசம் இருந்த அந்த பொதுப்பணித்துறையை இவர் தன்வசம் எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால் நாங்கள் காரணம் கற்பிக்கலாம் அல்லவா ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக தான் அந்த துறையை எடுத்துக்கொண்டார் என்று எனவே அதாவது அப்போ அதாவது நாங்கள் சொல்லுவதை ஆதாரமாக சொல்லுகிறோம் ஆனால் இவர் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் சொல்லிக்கொண்டிருக்கிறார் அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் தேர்தல் நெருங்குகிறது ஓகே திமுக இப்படி குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்கன்னா ஒரு எதிர்கட்சி முன்வைக்கிறாங்க நீங்கள் சொல்வது போல உங்கள் தோழமை கட்சியாக இப்போதும் கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தோற்றமளிக்கக்கூடிய பாஜகவினர் சொல்கிறார் அவர் தலைவர் சொல்கிறார் அண்ணாமலை வந்து கொள்ளையடித்த பணத்தை தாங்க அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுபாயா மக்களே உஷாரா இருங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அதன் பிறகு நான் வந்து அதிமுக சொல்லணும்னு சொல்றாரு ஆனால் அவர் அதிமுகவை தான் சொன்னார் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த நேரத்தில் அதை சொன்னவுடன் அதை மீடியாவிலே அதை நான் பார்த்து இருந்த அடுத்த நிமிடமே எனக்கு ஃபோன் மூலமாக ஒரு மீடியாவில் இருந்து இருந்து எனக்கு வந்து நான் தான் அதற்கு பதில் சொன்னேன் கண்டிப்பா பதில் சொன்னேன் அதற்கு பிறகு அவர் திருத்தி கொண்டார் அதாவது அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னதாக என்று சொன்னால் தேர்தல் நேரத்திலே இது மாதிரி ஓட்டுக்கு பணம் கொடுப்பார்கள் அந்த ஓட்டுக்கு பணத்தை கொண்டு உங்களுடைய வாக்குகளை நீங்கள் வேஸ்ட் செய்து விடாதீர்கள் என்கிற அந்த தான் செய்தேன் என்று நின்று கொள்ளையடித்த பணம் அப்படின்னு அவர் யாரை குறிப்பிட்டு சொன்னார் அதாவது இப்போ நீங்கள் ஒரு சிறந்த ஊடக நண்பர் நான் சொல்லுகிறேன் கொள்ளையடிப்பது என்ன தான் கொள்ளையடிக்கிறார்களா மற்றவர்கள் கொள்ளையடிக்கிறது இல்லையா மற்ற கட்சிக்காரர்கள் ஏன்னா அப்போதான் நீங்கள் ஒரு அறிவிப்பை வெளியிடுறீங்க ஐயா இரண்டாயிரத்தி வந்து மக்களுக்கு பொங்கல் பிரசா வழங்கப்படுற ஒரு நல்ல ஒரு அறிவிப்பை வெளியிடுறீங்க வெளியிட்ட உடனே பார்த்துக்கோங்க மக்களே கொள்ளை எடுத்த பணம் தான் அரசு உங்களுக்கு கொடுப்பாங்க நம்பாதீங்கன்றா ரெண்டுமே சிங்க் ஆகுது இல்லை இப்படியும் இருந்து கொள்ளலாம் அதை அந்த கொள்ளை அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்தலிலே சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக நிற்பவர் ஒரு வியாபாரத்தின் மூலமாகவோ ஒரு தொழில் மூலமாகவோ அல்லது ஏதாவது தவறான வழியிலோ கொள்ளையடித்து கூட அவர் தன்னுடைய சம்பாதித்த படத்தை கூட அரசியல் இறங்கலாம் தேர்தலில் போட்டியிடலாம் அந்த அர்த்தத்தில் கூட சொல்லலாம் பொதுவாக ஒட்டுமொத்தமாக ஆளுங்கட்சியைத்தான் அவர் சொன்னார் அது ஆளுங்கட்சிக்குத்தான் பொருந்தும் என்பது சொல்ல முடியாது அவரும் தன் பின்னாடி பின்னாடி அதற்கு விளக்கம் சொல்லிவிட்டார் எனவே அந்த விளக்கத்திற்கு மேலே அதை நான் விவாதிக்கவும் விரும்பவில்லை ஆனால் இப்போது வரைக்குமே கூட அதிமுக பாஜகவினரிடையேயான இந்த கூட்டணி உரசல் அப்படிங்கிறது வெளிப்படையாக சாதாரண மக்களுக்கு கூட தெரியுது அவங்க சொல்றாங்க நாங்கள் வந்து இன்னும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பலராக ஏற்றுக்கலைங்க நாங்கள் இன்னும் அதை அறிவிக்கவே இல்லைங்கன்னு யாரை நேற்று இணைந்த குஷ்பு அவர்கள் சொல்றாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தை துவங்கிட்டார் எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக எங்களுடைய கட்சியின் வேட்பாளர் மட்டுமல்ல முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் எங்கள் கட்சியின் சார்பிலே அதை நாங்கள் அறிவித்தோம் ஓகே அதாவது எங்கள் தலைமை நாங்கள் மாநில கட்சி எங்கள் தலைமை இங்கே அறிவித்திருக்கிறது ஆனால் பிஜேபியை பொறுத்தவரையிலே அது ஒரு தேசிய கட்சி அந்த தேசிய கட்சிக்கு தலைமை டெல்லியிலே இருக்கிறது இங்கே இருக்கிறது மாநில தலைவர்கள் ஆக ஒரு தேசிய கட்சியினுடையிலே ஒரு கூட்டணி முடிவையோ அல்லது ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தோழமை கட்சி அல்லது கூட்டணி கட்சியை அதை அறிவித்திருந்தாலோ அதை ஏற்றுக்கொள்வதும் அதற்கு அவர்கள் ஒத்துக்கொள்வதும் அந்த தலைமை தான் தேசிய தலைமை தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர மாநில தலைமை முடிவு செய்ய அது பலவீனம் தானே இல்லை எதிர்க்க பாருங்க திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்காங்க எல்லாருமே முக சார்ந்தாங்க முதலமைச்சர் பலருங்கிறதுல ஒத்த குரல் நிற்கிறாங்கன்னா உங்கள்கிட்ட அந்த ஒருமித்த குரல் இன்னுமே உருவாகலையே இல்லை இல்லை அதாவது ஒருமித்த குரல்னா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருப்பவர்களுக்கு வேறு வழி இல்லை நீங்கள் பார்த்தால் அந்த கூட்டணியிலே எல்லாம் சென்ற தேர்தலிலே மூன்றாவது என்று அமைத்து தோல்வியை தழுவி இப்பொழுது என்ன வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு அதை அவர்களை விட்டால் வேறு வழி இல்லை என்று சொல்லி அவர்கள் கொடுக்கிற இடங்கள் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லை என்று ஏற்றுக்கொள்ள மனநிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் இப்போ பிஜேபி பாமக வேறு வழி இருக்குன்றீங்களா இல்லை இல்லை இது அது அதுவும் அந்த கட்சியிலே அந்த கூட்டணியிலே இருக்கிற கட்சியில் தான் சொல்கிறேன் எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் அங்கே கட்டுப்பட்டு அதாவது இன்டாக்டாக நீங்கள் சொல்வதற்கு இன்டாக்டாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது சர்வாதிகார தலைமை என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸ்டாலின் பேசுவதற்கு இவர்கள் மறுப்பு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது சர்வாதிகார தலைமை இல்லை அவங்க வந்து ஒரே ஒரே கொள்கையில் நாங்கள் நிற்கிறோங்க இந்த மாச பாஜக வரக்கூடாது அவர்களுக்கு சொல்படி இயங்கக்கூடிய அதிமுக வரக்கூடாது அதனால நாங்கள்லாம் ஒற்றை குரலாக முகாஸ்டாக அந்த குரலோடு ஒரே கொள்கையோடு இருந்தால் எங்களுடைய கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுடைய ஒரே கொள்கை ஒரே குறிக்கோள் திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த காரணம் கொண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது அது எங்களது கொள்கை ஆனால் எங்களுடைய கட்சியிலே கொள்கை மாறுபாடுகள் இருக்கிறது இப்போ பிஜேபியினுடைய ஐடியாலஜி வேறு எங்களுடைய ஐடியாலஜி வேறு எனவே ஐடியாலஜி வேறாக இருந்தாலும் ஒரு குறிக்கோளோடு ஒரு நோக்கத்தோடு அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வர வந்துவிடக்கூடாது இவர்கள் மதச்சார்பற்றவர்கள் மதச்சார்பற்றவர்கள் என்று சொல்லிக் கொண்டு சிறுபான்மையினரை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதே போல் நாங்கள் மதச்சார்பற்றவர்கள் என்று சொல்லி ஒரு அதாவது ஒரு ம ஒரு மத கொள்கையை அல்லது கிண்டனடிப்பது கேலி பேசுவது அல்லது ஒரு மதத்தினரை புண்படச் செய்வது போன்ற காரியங்களில் ஈடுபடுவதாலே இன்றைக்கு மக்கள் வெறுத்து இருக்கிற அந்த சூழ்நிலையிலே அவர்கள் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதிலே நாங்கள் ஒரு நோக்கமாக நோக்கமாக ஒரு குறிக்கோளாக ஒரு நோக்கத்தோடு நாங்கள் இருக்கிறோம் எனவே அந்த வகையிலே நாங்கள் ஒற்றுமையோடு இருக்கிறோம் ஆனால் அவர்கள் ஒன்றை நான் சொல்லுகிறேன் இப்பொழுது இல்லை அதான் நான் திரும்பி அதே கழுதாக வர நீங்கள் ஒற்றுமையோடு இருக்கீங்கன்னா உடனடியாக சொல்லியிருக்கணும்ல எடப்பாடி பழனிசாமி நாங்கள் ஏற்கிறோங்க நாங்கள் ஒரு தான் ஏற்கிறோங்கன்னா இன்னும் பாமக சொல்லலை பாஜக சொல்லலை அவர்கள் முன்கூட்டியே கூட்டணியை அமைத்து விட்டதாக அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னும் தொகுதி பங்கீடு அவர்களிடம் நடக்கவில்லை எனவே தொகுதி பங்கீடுகளில் கூட அவர்களுக்கு சிக்கல் வரலாம் நிச்சயமாக சிக்கல் வரலாம் யாருக்கு அதிமுக கூட்டணியில் சொல்கிற திமுக கூட்டணி கூட்டணி அவர்கள் முன்னாலே இப்பொழுது அதாவது அவர்கள் கூட்டணி இப்பொழுது ஏற்ப ஏற்படுத்திவிட்டோம் என்று சொன்னாலும் அவர்கள் நாங்கள் ஒற்றுமையோடு இருக்கிறோம் என்று சொன்னாலும் இப்பொழுது கூட்டணியைத்தான் அவர்கள் முடிவு செய்திருக்கிறாரி தவிர தொகுதி பங்கீடு இன்னும் செய்யவில்லை அதனால கூட்டணி உடையன்றீங்களா இல்லை இல்லை உடையன்னு சொல்ல ஒன்றாகவே இருக்கட்டும் எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை அதாவது அந்த தொகுதி பங்கீட்டு என்பது கூட அவர்களே அவர்களிடம் அவர்களுக்கு இடையே பிரச்சனை வரலாம் நிச்சயமாக அவர்களுக்கு இடையே பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது இந்த சீட்டு பேரம்புவதில் ஓகே அதாவது இப்பொழுது காங்கிரஸ் தலைமை சொல்லுவதற்கும் அவர்கள் சொல்லுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது காங்கிரஸை பொறுத்தவரையில் அவர்கள் எங்களுக்கு அதாவது எங்களை மதிக்க நாங்கள் எங்களுடைய தகுதிக்கு ஏற்ப எங்களுக்கு இடம் ஒதுக்க வேண்டும் அல்லது எங்களுடைய ஆனால் இவர்கள் அவர்களுக்கு குறைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆக அப்படி ஒவ்வொரு கட்சியும் இழைக்கிறது இன்னொன்றையும் சொல்லுகிறேன் அந்த தொகுதி பங்கீடுகள் மட்டுமல்ல அதாவது திரு ஸ்டாலின் அவருடைய நிபந்தனை என்னவென்று சொன்னால் கூட்டணி கட்சிகளுக்கு இந்த சிறு சிறு கட்சிகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம் ஆனால் அப்படி அந்த கட்சியின் சார்பிலே இடம் நாங்கள் கொடுத்தாலும் எங்களுடைய சின்னத்திலே தான் நிற்க வேண்டும் என்ற நிபந்தனையை இன்றைக்கு அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார் வைத்துக் கொண்டிருக்கிறார் ஜெயலலிதா அவர்களும் இதே இல்லை ஒத்துக்கொண்டார்கள் அம்மா அந்த நிபந்தனையை விதிக்கும் போது அவர்கள் ஒத்துக்கொண்டதற்கு காரணம் சுயேட்சையாக போட்டு புது சின்னத்தை மக்களிடம் பரப்புவதை விட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கண்ட இந்த இலை சின்னம் மக்களிடம் பரவலாக அதை வந்து வைத்துக் கொள்ளுங்கள் விரும்பி திமுக கூட்டணியிலே இப்பொழுது அவர் சொல்லுகிறார் சென்ற நாடாளுமன்ற கே என்ன சரித்தார் அவர்கள் சின்னத்தில்தான் ஒருத்தார் இப்பொழுது நிலைப்பாடு என்ன தெரியுங்களா எங்களுடைய கட்சி நாங்கள் தனி சின்னத்தில் தான் போட்டோம் போட்டிடுவோம் என்று சொல்லுகிறார் எனவே அப்பொழுது அந்த நேரத்தில் அவர்களுக்குள்ளே ஒரு விரிசல் ஒரு இது வ வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே அவர்களும் இப்பொழுது கூட்டணி முடிவு செய்து விட்டார்கள் என்பதல்ல நாங்கள் எங்களை பொறுத்தவரையிலே கூட்டணி முடிவு செய்வதற்கான காலம் நேரம் அவகாசம் இருக்கிறது இன்னும் தேர்தலுக்கு கிட்டத்தட்ட நான்கை மாதங்கள் இருக்கிறது எனவே அந்த நேரத்தில் உட்கார்ந்து பேசுகிற போதுதான் கூட்டணி அமைப்பது தொகுதிகளை ஒதுக்கி கொள்வது சிந்தங்களை பங்கீடு செய்வதெல்லாம் அப்பொழுது தான் பேசும் எனவே முதலிலே பேசினால்தான் அந்த கூட்டணி ஏற்பட்டுவிட்டது என்பது அர்த்தம் இல்லை அந்த தேர்தல் நேரத்தில் உரிய நேரத்திலே தேர்தல் நேரத்தில் கூட சொல்ல விட மாட்டேன் உரிய நேரத்திலே அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிகிற போது எங்களுடைய கூட்டணியிலே அந்த கூட்டணி முடிவு இட தொகுதி பங்கீடுகள் எல்லாம் சுமூகமாக நிச்சயமாக முடியும் அதிலே மாறுபட்ட கருத்து ஸோ இப்போ பாஜக கூட்டணியில் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் நேற்றைக்கு கூட அதாவது பாஜக மாநில தலைவர் திரு முருகன் அவர்கள் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில்தான் இருக்கிறோம் என்று உறுதிபட சொல்லியிருக்கிறார் துணைத் தலைவர் அண்ணாமலை கூட ஒரு இரண்டு நாள் நாட்களுக்கு முன்பு பேசிய பேச்சை மாற்றிக்கொண்டு நாங்கள் அந்த உறவோடு ச கூட்டணி அந்த உறவோடு தான் இருக்கிறோம் என்று அவரும் உறுதி சொல்லியிருக்கிறார் இல்லை என்ன ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் ப அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி அம்மா காலத்திலும் சரி இப்பொழுதும் சரி இது மாநில கட்சி என்றாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவர்களே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்

அமைய வேண்டும் இந்த கூட்டணிக்கு பெயர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி என்று நாங்கள் உறுதிபட சொல்லியிருக்கிறோம் எங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய தலைவர்கள் வெளிப்படுத்தி விட்டார்கள் தேசிய கட்சியாக இருக்கிற பிஜேபிக்கு என்ன ஒரு ஆதங்கம் என்று சொன்னால் நாம் தேசிய அளவில் இருக்கிறோம் எனவே தேசிய கட்சியாக இருக்கிற நம்ம அதாவது என்டிஏ என்று அவர்கள் சொல்வார்கள் அந்த என்டிஏ தலைமை என்று அவர்கள் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அது நடைமுறை வாய்ப்பில்லை அது திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியாக இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் அமைகிற கூட்டணியாகத்தான் அது இருக்கும் அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்றாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் கூட்டணியாக தான் இருக்கும் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவர்கள் என்டிஏ என்று தான் சொன்னார்கள் ஆனால் அங்கே இருந்து நிதின் கட்காரி என்று சொல்கிறேன் அவர் வந்த பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இந்த கூட்டணிக்கு தலைமை என்று இங்கேயே தமிழ்நாட்டிலேயே வந்து அவர் சொல்லிட்டு அதுபோல் இன்றைக்கு தேசிய தலைமையாக இருக்கிற அவர்கள் நிச்சயமாக எங்களுடைய தலைமையில் த கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கு அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் அந்த நம்பிக்கை இருக்கிறது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கிறது ஒரு விருப்பம் இருக்கிறது இல்லை பாஜக விருப்பமே இங்கே கழகங்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்கள்ட்ட நான் கேட்குறேன் கேள்வியை அவங்க விருப்பம் அவங்க லட்சியம் அவங்க பாதை அப்படிங்கிறது கழகங்கள் இல்லாத தமிழகம் தான் ஆனால் கூட்டு நெற்சி இல்ல இன்னும் இன்னும் அவர்கள் அப்படி சொல்லவில்லை தயவு செய்து அதை தவறாக நாம் சொல்ல அவங்களுடைய நோக்கத்துக்கு நம் உள்நோக்கம் கற்பிக்க கூடாது அவர்கள் அப்படி கழகங்கள் இல்லாத ஆட்சி என்று அவர் சொல்லவில்லை நீங்கள் அதை யார் சொல்லுகிறார் என்று சொன்னால் நீங்கள் இப்பொழுது சொன்னீர்களே புதிதாக கட்சியை அமைத்திருக்கிற நடிகர்கள் அவர்கள்தான் இப்படி சொல்லுகிறார்கள் ஆனால் நிச்சயமாக அவர்கள் எண்ணம் ஈடேறாது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிட கட்சிகளை வீழ்த்து விட்டு வேறொரு நபர் வேறு பெயரிலோ வேறு ரூபத்திலோ அல்லது தேசிய கட்சிகளோ கூட இங்கு கால் ஊன்ற முடியாது யாது தேசிய காங்கிரஸாக இருந்தாலும் தேசிய கட்சி காங்கிரஸாக இருந்தாலும் சரி தேசிய கட்சி பிஜேபியாக இருந்தாலும் சரி இங்கிருக்கிற மாநில கட்சிகளை டிபெண்ட் செய்து இவர்களை நம்பித்தான்

அதிமுக பிளவுபடும் அதிமுக கூட்டணிகள் உடையும் அதிமுக சிதடிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க நிச்சயமாக அப்படிப்பட்ட நிலைமை வராது நடிகர் ரஜினிகாந்த் இல்லை அதான் அதாவது நீங்க சொல்ற மாதிரி அது மாதிரி சிதைந்து போவது அந்த வாய்ப்பே வராது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சியை அமைக்க போவதாக சொல்லி அதற்கான ஆயத்த வேலையில் செய்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது கூட அதை பார்த்தால் என்னை பொறுத்தவரையில் நான் சொல்லுகிறேன் அவர் ரசிகர்களை ஏமாற்றி விட்டார் என்றும் சொல்லலாம் அல்லது ரசிகர்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டார் என்றும் சொல்லலாம் அல்லது ரசிகர்களை ஒதுக்கி வைத்து விட்டு அவருக்கு வேண்டிய சில பேரை நம்பி அரசியல் கட்சி ஆரம்பித்து அவர்கள் பொறுப்பிலே விட இருப்பதாகத்தான் இப்பொழுது ஒரு தோற்றம் யார் நம்புகிறாருன்னு சொல்ல வராரு செம்மளை மறைமுகமாக சொல்கிற மாதிரி தெரியாது இல்லை அது யாருக்கு என்ன தெரியும் அதாவது என்னை பொறுத்தவரையில் அந்த ரசிகர்கள் எப்பொழுது அவர்கள் அல்லது ஏமாற்றப்பட்டார் என்று சொன்னால் என்றைக்கு நான் கட்சி ஆரம்பிப்பேன் ஆனால் நான் முதலமைச்சராக வரமாட்டேன் என்று சொன்னாரோ அப்பொழுதே அந்த ரசிகர்களிடம் இருக்கிற அந்த பிடிப்பு அந்த எதிர்பார்ப்பு பொய்த்து விட்டது யார் சில சொல்லுவாங்க அந்த மாதிரி யார் சொல்லுவாங்க எனக்கு பதவி வேணாம் எனக்கு முதலமைச்சர் வேணாலும் யார் சொல்லுவாங்க அப்போ ஆற கொண்டாடத்தானே செய்யணும் பதவி ஆசை இல்லாமல் ஒருத்தர் வந்துட்டார் கொண்டாட தானே செய்வாங்க கொண்டாடுவது கிங் மேக்கராக இருக்கலாம் என்று சொன்னாலும் அதாவது தொண்டர்கள் இப்போ நாங்கள் என்ன நினைப்போம் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து நம்ம தலைவர் தான் சிஎமாக வரணும் அப்படி தான் நான் எதிர்பார்ப்பேன் அம்மாவா அம்மா த தலைமையில் தான் ஆட்சி அமையணும் அவங்க தான் சிஎமாக இருக்கணும் அந்த தொண்டர்கள் எதிர்பார்ப்பாங்க இப்போ வந்து நாங்கள் வந்து எடப்பாடியார் அவர்களை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அவர் தான் சிஎமாக இருக்கணும் அந்த மாதிரி தொண்டர்கள் தாங்கள் வழிபடுகிற அல்லது தாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற அல்லது நம்பி இருக்கிற அந்த தலைவர் தான் அந்த ஆட்சிக்கு வர வேண்டும் அல்லது முதலமைச்சராக நினைப்பார்களே தவிர அவர் யாரோ நான் கையை காட்டுவேன் நீங்கள் அதுக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரஜினி ரசிகர்களை பொறுத்தவரையிலே உங்களுக்கு நன்றாக தெரியும் அதாவது பல கட்சிகளிலே இருக்கிறவர்கள் நிச்சயமாக ரஜினிக்கு என்று தனி ரசிகர்கள் கிடையாது புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு இருந்தார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திலே உறுப்பினராக இருந்தவர்கள் தான் எம்ஜிஆருக்கு ரசிகர்களாக இருந்தார்கள் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைக்கு ரஜினி ரசிகர்கள் பல்வேறு கட்சியில் இருக்கிறார்கள் திமுகவில் இருக்கிறார்கள் அண்ணா விட இருக்கிறார்கள் கம்யூனிஸ்டில் இருப்பார்கள் அப்படி ப அப்படி இந்த நிலைமைக்கு இந்த அறிவுக்கு பிறகு என்னுடைய அனுமானம் என்னவென்று சொன்னால் அந்தந்த ரசிகர்கள் எந்தெந்த கட்சியில் இருக்கிறார்களோ அந்தந்த கட்சியிலே தங்களை தக்க வைத்துக் கொள்வார்கள் படம் வெளிவருகிற போது ரசினிக்கு ரஜினிக்கு ஆதரவாக குரல் கொடுப்பார்கள் அப்படித்தான் இன்றைக்கு அவருடைய ரசிகருடைய நிலைமை இருக்கிறது எனவே இன்றும் சொல்லப்போனால் நான் வேடிக்கையாக கூட சொல்லியிருக்கிறேன் திரு ரஜினி அவர்கள் தன்னுடைய ரசிகர்களை காப்பாற்றிவிட்டார் என்னை இனிமேல் அம்பாதீர்கள் நீங்கள் அவரவர்கள் இயக்கத்திலே இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல சொ சொல்லுவதைப் போலத்தான் இன்றைக்கு இந்த அறிவிப்பு இருக்கிறது அவர் கட்சி ஆரம்பிக்கட்டும் அது எந்த அளவிற்கு அதை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பது போக போகத்தான் தெரியும் ஆனால் என்னை பொறுத்தவரையிலே அவர் எப்போதோ இருந்த அந்த வாய்ப்பை தவறவிட்டு விட்டார் இனி அந்த வாய்ப்பு திரும்ப இவருக்கு வராது இந்த எழுபது வயது ஆகிவிட்டது ஐம்பது வயது ரஜினியை இனிமேல் பார்க்க முடியாது நாற்பத்தைந்து வயது ரஜினியை இனி பார்க்க முடியாது எனவே வாய்ப்பு வருகிற போது தவறவிட்ட அவர் நிச்சயமாக அந்த வாய்ப்பை ரீகெய்ன் செய்வது என்பது முடியாது வாய்ப்பை உருவாக்கி அவர் வருவார் மாற்றுவோம் எல்லாத்தையும் மாற்றுவோம் அப்படிங்கிறார் சரி நான் கேட்கிறேன் திரு ரஜினி அவர்களை உங்கள் மூலமாக கேட்கிறேன் எல்லாவற்றையும் மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை மாற்றி விடுவாரா சிஸ்டம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கிட்ட மாற்றி விடுவார்கள் சொல்ல வேண்டும் சொல்லுங்கள் ஆட்சி சிஸ்டம் என்ன ஒரு ஆட்சி ஒரு மாநில ஆட்சியாலும் மத்திய ஆட்சியாக இருந்தாலும் சரி எந்த சிஸ்டத்தின்படி நடக்கிறது அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சட்டப்படி தான் இந்த சிஸ்டம் இருக்கிறது நான் கேட்கிறேன் சிஸ்டம் மாற்றுகிறேன் சிஸ்டத்தை மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறாரே அப்பொழுது அரசியல் சட்டத்தை போகிறாரா அரசியல் சட்டப்படிதானே இன்றைக்கு மத்திய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது அரசியல் தான் அடிப்படையில் தானே மாநில அரசாங்கம் செயல்பட்டு இருக்கிறது ஆக நான் நான் தெளிவாக சொல்கிறேன் அவர் புரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார் சிஸ்டம் என்பது என்ன அதாவது ஒரு சிஸ்டம் என்பது எப்படி ஃபவுண்டேஷன் அதாவது ஒரு வீடு கட்டுவதற்கு ஃபவுண்டேஷன் அடித்தளமாக இருக்கிறதோ அதை போல ஒரு அரசாங்கத்தினுடைய சிஸ்டத்திற்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான் அடித்தளம் அதை எப்படி மாற்றுவது இல்லை அரசியல் தெரியாமல் அரசியலுக்கு நிச்சயமாக இன்னும் அரசியல் அவர் புரிந்து கொள்ளவில்லை புரிந்து கொள்ளவில்லை அவர் பேச்சுகளை பார்த்தாலே தெரியும் முன்னுக்கு பின் முரணாகத்தான் இருக்கும் அன்றைக்கு ஒன்று பேசுவார் இன்றைக்கு ஒன்று பேசுவார் ஆனால் பேசுவதில் ஒரு நியாயம் இருப்பதை போல தெரியும் ஆனால் நான் ஒன்றை சொல்கிறேன் நான் நியாயஸ்தன் நான் யோகியன் நான் உத்தம புத்திரன் என்று சொல்லுபவர்கள் உத்தம புத்திரன் ஆகி விட முடியாது ஆகி விட முடியாது அது செயல்பாட்டிலே தான் காட்ட முடியும் சொல்லுவதாலே மட்டும் தன்னை முன்னிலை முன்னிறுத்தி கொள்ள முடியாது எனவே சிஸ்டத்தை மாற்றுவேன் மாற்றுகிறேன் என்று சொல்லுவதெல்லாம் அவர் அரசியலை இன்னும் அவர் கற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் எனக்கு என்னுடைய கருத்து என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிஸ்டத்திலே இருக்கிற தவறுகளை களைவேன் என்று சொல்லலாம் அதிலே அர்த்தம் இருக்கிறது என்ன சிஸ்டம் 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 கெட்டுவிட்டது என்று சொன்னால் அதை வந்து சரிசெய்களை செய்வேன் என்று சொல்லற மொழிய சிஸ்டத்தை மாற்றுவேன் என்று சொல்வதில் அர்த்தம் புரியவில்லை சிஸ்டத்திலே அங்கங்கே ஏதாவது தவறு இப்போ ஆட்சி இருக்கிறது ஆட்சியிலே சில தவறுகள் நடக்கலாம் நடக்காமல் இருக்க முடியாது அந்த அந்த நவறு அந்த நடக்கிற தவறுகளை இப்பொழுது நீதிமன்றம் தலையிட்டு அந்த தவறுகளை திருத்துகிறது அந்த தவறுகளை சொல்லுகிறது எனவே அந்த தவறுகளை திருத்துவது தான் ஒரு ஆட்சி பொறுப்பாக ஆட்சியில் இருப்பவர்களானாலும் சரி அல்லது ஆட்சிக்கு வர துடிப்பவர்களானாலும் சரி எனவே சிஸ்டத்தை சிஸ்டத்தில் இருக்கிற தவறுகள் கோளாறுகளை சரி செய்யலாம் என்று சொல்லாமலேயே சிஸ்டத்தையே மாற்றுவீர் என்று சொன்னால் இவர் ஒரு அம்பேத்கராக பிறந்து அம்பேத்கரை போல ஒரு ரீகான்ஸ்டியூஷன் செய்து அப்புறம் ஒரு புதிய சிஸ்டத்தை உருவாக்குவதை போல தான் இவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அது நிச்சயமாக எடுத்து எடுபடாது நிச்சயமாக கமலஹாசனாக இருக்கட்டும் ரஜினிகாந்தா இருக்கட்டும் தொடர்ந்து யாரை வந்து தன்னக தன்னகப்படுத்திக்கனு விரும்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் தான் இருக்கு ஆனால் எம்ஜிஆரை தினசரி கொண்டாடக்கூடிய கட்சி தான் அதிமுக அவர்களை பற்றி எந்த விதமான கருத்தையும் பகிர்ந்துக்க மாட்டேங்கிறீங்க எம்ஜிஆரை இல்லை எங்களுக்கு தாங்க சொந்தம் அப்படின்னு எந்த சொந்தமும் கொண்டாட மாட்டேங்கிறீங்க கண்டுக்காமல் ஏன் யார் நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கேன் பேட்டன் ரைட் அவர் தான் என்னுடைய பேட்டன் ரைட் ஆனால் அவங்க உன்னோடய நீ எம்ஜிஆர் தான் ஆட்சி நான் கொடுப்பேன் அது மடியில் தவந்தவன்னு சொல்கிறார் ஆமாம் அப்போ அப்போ நான் ஒன்று சொல்கிறேன் அவங்க வந்து அப்போ அண்ணா வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படி சொல்கிறவங்க அண்ணா வந்து சேர்த்துக்கிட்டோம் இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அமை அமைத்து கொடுத்த ஆட்சி எம்ஜிஆருடைய ஆட்சியை கொண்டு விருப்பப்படுவர்கள் எம்ஜிஆரை கொண்டாடுபவர்கள் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பேன் என்பவர்கள் எம்ஜிஆர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த இயக்கத்திலே சேர்ந்து அவருடைய ஆட்சிக்கு இன்னும் வலு சேர்க்கலாமே எடப்பாடி ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி தான் நிச்சயமாக அதுல என்ன மாற்று கருத்து இருக்கிறது எம்ஜிஆர் தான் அதற்கு பிறகு அந்த எம்ஜிஆர் ஆட்சியை தொடர்ந்து புரட்சித்தலைவர் அம்மா அம்மாவர்கள் வழிநடத்தி சென்றார் புரட்சித்தலைவர் தலைவர் அம்மாவர்களுக்கு பிறகு இந்த ஆட்சியை தொடர்ச்சி என்று கூட சொல்ல மாட்டேன் நான் பல ஊடகங்களில் பேசியிருக்கிறேன் இருக்கிறேன் இது எம்ஜிஆருடைய ஆட்சியினுடைய தொடர்ச்சி புரட்சித்தலைவர் அம்மாவுடைய தொடர்ச்சி என்று கூட சொல்ல மாட்டேன் எடப்பாடியார் ஆட்சியை பொறுத்தவரையிலே அவன் அந்த இருபெரும் தலைவருடைய நீட்சி நீட்சி என்று சொன்னால் விரிவாக்கம் தொடர்ச்சி என்று சொல்லுவது அதையே தொட கண்டை மூடிக்கொண்டு தொடர்வது நீட்சி என்பது அதை விரிவாக்கம் செய்வது அப்படித்தான் இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கிறார் அப்படித்தான் சில திட்டங்களை நீட்டு செய்து கொண்டு இருக்கிறார் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த ஆட்சியை புரட்சித்தலைவர் அவர்கள் கொடுத்த ஆட்சியை அப்படியே எழுத்து செல்லாமல் அவர் விரிவாக்கம் செய்கிறார் உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன் அறுபத்தொம்போது சதவீதம் அவர் கொண்டு வந்தார் இன்றைக்கு இவர் என்ன இந்த ஏழு புள்ளி அஞ்சு கிராமப்புற மக்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார் இதெல்லாம் அதனுடைய விரிவாக்கம் எனவே எம்ஜிஆர் ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த ஆட்சியில் எம்ஜிஆர் ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் என்று புதிதாக கட்சியார் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர்களுக்கென்று தனி சக்தி இல்லை அவர்களுக்கு என்று தனி கொள்கை இல்லை எனவே கொள்கையை இவர்கள் காப்பியடிக்கிறார்கள் அதாவது ஒன்று மட்டும் சொல்கிறேன் அவர் சினிமா துறை கொள்கையை சொன்னால் காப்பி அடிச்சிடும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடு சினிமா துறையில் சொல்கிறேன் சினிமாவில் வேண்டுமானால் டூ போடலாம் சினிமாவில் டூ போடலாம் சினிமாவிலே டப்பிங் இருக்கலாம் செய்யலாம் டப்பிங் செய்யலாம் ஆனால் அரசியலில் டூப்பும் போட முடியாது டப்பிங்கும் செய்ய முடியாது ஒரிஜினாலிட்டி தான் இங்கே அவசியம் எனவே அவர்கள் இங்கே ரஜினிகாந்த் மறைமுகமாக சொல்ற மாதிரி இருக்கு யாருக்காகவோ டூப் போடுறாரு அப்படின்னு சொல்ற மாதிரி யாரையும் குற்றம் சொல்லவில்லை உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் அவர்கள் இந்த ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி எம்ஜிஆரை காப்பியடிக்கப்பதாக சொல்லுவதை சொல்கிறேன் அவரை போல இவர்கள் டூப் செய்ய முடியாது டப்பிங் செய்ய முடியாது அது அது அதுதான் சொல்லுறேன் வேற ஒன்றும் அவங்கள நான் அவங்கள நான் டூப் அடிக்கிறாங்கன்னு சொல்லலை அரசியல் சினிமாவில் வேண்டுமானால் டூ போடலாம் டப்பிங் செய்யலாம் ஒழிய அரசியலிலே அந்த காரியத்தை செய்ய முடியாது என்று சொல்லுங்கள் நிச்சயமா அதிமுகவினுடைய தொடர்ந்து செயல்பாடுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து சமீபத்தில் அவங்க அறிவிச்ச முக்கியமான அறிவிப்பு பொங்கல் பரிசு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பொங்கல் பரிசு ஆனால் அது கூட தேர்தல் நேரத்தில் அறிவிச்சிட்டாங்கப்பா இது வந்து ஒரு தேர்தல் யுக்தி தான் இது வந்து ஐயாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் வாங்கியிருக்காங்க உதயநிதி கேட்குறாரு இந்த அறிவிப்பு நீங்கள் இந்த குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க உதயநிதி பேச்செல்லாம் வயதுக்கு மீறிய பேச்சு சொல்றது வயதுக்கு மீறிய பேச்சு அதையே ஸ்டாலின் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவருக்கு நான் பதில் சொல்லுகிறேன் உங்கள் மூலமாக கேட்கிறேன் உங்களையே கேட்கிறேன் பொங்கல் பரிசு எப்பொழுது அறிவிப்பார்கள் பொங்கல் ஆக பொங்கல் வருகிறது பொங்கல் வருகிற சமயத்தில் அறிவிப்பை சொல்லுகிறோம் அதுவும் புதிதாக ஏதோ தேர்தல் நெருங்கிறது என்பதற்காக நாங்கள் இந்த அறிவிப்பை வெளியிடவில்லை அம்மா அவர்கள் அறிவித்தார்கள் நூறு ரூபாயிலே ஆரம்பித்தார்கள் பொங்கல் பரிசு கொடுக்குற போது தொகையாக நிதியாக நூறு ரூபாய் கொடுத்தார்கள் அதற்கு பிறகு அது ஐநூறு ஆக்கப்பட்டது அதற்கு பிறகு ஆயிரமாக்கப்பட்டது இப்பொழுது இந்த கொரோனா காலத்திலே கொஞ்சம் மக்கள் வருமானம் இல்லாமல் தொய்வாக இருக்கிறார்கள் என்பதற்காக அந்த ஆயிரம் ரூபாயை பொங்கலை சந்தோஷமாக கொண்டாட்டும் என்பதற்காக பொங்கல் சமயத்திலே ஏற்கனவே அறிவித்த அறிவிப்பை இது ஏதோ தேர்தலுக்காக வாக்குகளை வாங்குவதற்காக அல்லது மக்களிடம் ஒரு ஆதரவை பெறுவதற்காக ஆதாயத்தை பெறுவதற்காக என்று சொல்ல முடியாது தேர்தலுக்காக இது செய்யவில்லை எப்பொழுதும் ஆண்டாண்டு செய்கிற அறிவிப்பு அதே போல் தேர்தல் இது பொங்கல் வருகிற இந்த நேரத்தில் தொகையை உயர்த்தி கொடுத்துருக்கிறார்கள் அந்த தொகை உயர்வுக்கு காரணம் கூட இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த கொரோனா தாக்கத்தின் காரணமாக மக்களுக்கு வருமானம் குறைந்திருக்கிறது எனவே பொங்கலை சிறப்பாக அவர்கள் கொண்டாடட்டும் என்பதற்காக இந்த அறிவிப்பு இதை த அறிவிப்பு தானே தவிர தேர்தலுக்காகவோ வாக்குகளை குறிவைத்தோ நாங்கள் எங்களுடைய மான் முதலமைச்சர் அவர்கள் இதை அறிவிக்கவில்லை ஆனால் இந்த அறிவிப்பிலே வந்து ரெண்டு விதமான பார்வைகள் முன் வச்சாங்க ஏன்னா ரெண்டுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் ஒன்று ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அப்படிங்கிறது எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்குறீங்க அதில் யார் நலிந்த பிரிவினரோ அவங்களுக்கு மட்டும் கொடுக்கணும் காரில் கூட வந்து ரேஷன் கார்டில் வாங்கிட்டு போகிறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஒன்று அடி வாங்குது ரெண்டாவது ரெண்டாயிரத்து மட்டும் தான் கொடுப்பீங்களா ஏன் பத்தாயிரம் கொடுத்துருக்கலாம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அப்படிங்கிறாங்க அங்கேயும் எழுது அதாவது நிதி இருந்தால் இன்னும் தாராளமாக கூட கொடுக்கலாம் இப்பயும் நிதி இல்லையே கஷ்டத்தை தானே கொடுத்துருக்கீங்க தாராளமாக கொடுக்கலாம் என்பதற்காக சொல்லுகிறேன் இப்பொழுது அந்த நிதியினுடைய நிலைமைக்கு ஏற்ப இந்த தொகை சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் கூட சொல்லுகிறீர்கள் இதில் நலிந்தவர்களுக்கு கொடுக்கலாமே என்று சொல்லியிருக்கிறீர்கள் அதாவது இப்பொழுது கொடுக்கப்படுகிற அந்த தொகை அரிசி கார்டு ஹோல்டர்ஸ் அரிசி வாங்குகிற சர்க்கரைகளும் கிடையாது அந்த சர்க்கரை கார்டு கிடையாது புரியுதுங்களா இதை நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய மாண்பு அவர்கள் சர்க்கரை கார்டு உள்பட அனைத்து குடும்பக்காரர்களுக்கும் கொடுப்போம் என்று ஒரு அறிவித்ததை உங்களுக்கு தெரியும் அப்படி கொடுப்பதற்கு முன்னாலே சில பேர் நீதிமன்றம் சென்று நீதிமன்றம் எச்சரித்து எங்களுக்கு ஒரு வழிமுறை என்ன சொன்னாங்க என்று சொன்னால் அந்த சர்க்கரை கார்டு வாங்கலாம் வசதி படைத்தவர்கள் வசதி படைத்தல் அரசாங்கம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எனவே அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம் எனவே அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம் நீங்கள் சொல்வதை போல் அரிசி கார்டு ஹோல்டர்ஸ் எல்லாமே வசதியானவர்கள் அல்ல நடுநிலையாளர் தான் அதாவது ஒரு நடுநிலையாக மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அதனால் வந்து அது வந்து அது கொடுக்கறதப்பில் இது கோர்ட்டே நீதி உச்சது உயர்நீதிமன்றமே சொல்லிய அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது கொடுக்கப்பட்டு இருக்கிறது எனவே இது வாக்குகளுக்காகவோ அல்லது ஆதாயம் பெறுவதற்காகவோ அல்ல ஒரு நல்ல நோக்கத்தோடு கொடுக்கப்பட்ட இந்த திட்டத்தை குறை கூறுகள் என்று சொன்னால் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறுகிற அந்த பயனாளிகள் இந்த திட்டத்தை எதிர்ப்பவர்களை எதிர்ப்பவர்களுக்கு நிச்சயமாக பாடம் புகட்டுவார்கள் அந்த பாடம் வந்து தேர்தலில் புகட்டுவாங்க அப்படின்னு ஐயா மறைகமாக சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேரிலேயே வந்து எங்களுக்காக உங்களுடைய எங்களுடைய பலவிதமான கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஆழமான தெளிவான உங்களுடைய பதிவுகள் அளிச்சிருக்கிறீங்க உங்களுடைய வெற்றி பயணம் தொடரட்டும் எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நனி மீண்டும் ஒரு கொடி பார்க்கு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்